எங்கள் நேட்டிவ் வந்து வளங்கைமான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே இப்போ வந்து குரூப் 4 கவுன்சிலிங்கில் எடுத்து இப்போ நான் வந்து ரெவன்யூ ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேன். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வாங்கியிருக்கேன், என் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டே அதுதான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு சொன்னோம்னா எங்கள் என்ஆர்ஐ சார் நிறுவனர் வந்து விஜயலயன் சார் தான். அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் பிஇ வந்து 2015 முடிச்சுட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில். சென்னையில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் தெரியுது அது வந்து நமக்கு சரியான ஃபீல்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் வந்து சேர்ந்தேன். அதுவரை எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் என்ன, நம்ம எப்படி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி போஸ்டிங் போடுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட எப்படி அந்த வே எப்படி போகணும் எப்படி படிக்கணும் எல்லாமே எனக்கு இங்கே வந்து சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு செகண்ட்லையும் நான் வந்து சாரை நினச்சி பார்த்துட்டே இருந்தேன் இந்த கவுன்சிலிங் டைம். அப்போலாம் அது மாதிரி எக்ஸாம் வந்து எழுதும் போதும் அவர் சொல்கிற ஷார்ட்கட் தான் நம்மளுக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஆப்ஷனை பார்த்தாலே நம்ம எடுத்துடலாம், இந்த ஆப்ஷனாக தான் இருக்கும், நம்மளுக்கு காது பக்கத்துலேயே வந்து சார் சொல்கிற மாதிரியே இருக்கும். நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு மோட்டிவேட் கொடுப்பாங்க. அதில் ஒரு அண்ணா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க சொன்னது வந்து நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா இந்த ஃபீல்டே உங்களை கொண்டுரும், ஒன்று இந்த ஃபீல்டே இருந்து நம்ம எக்ஸாமை கொள்ளணும், இல்லைன்னா அதை நம்மளை கொண்டுணும் அப்படின்னு ஒரு அண்ணா சொன்னார். அது இன்னும் என் காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்னும் எனக்கு இந்த ட்ராவல் வரத்துக்கே 2 வருஷம் ஆகிட்டு, நான் வந்து 2017 நவம்பரில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2.5 மாதத்துலேயே வந்து 2018 குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமில் வந்து 3 மாதம் வந்து விடிய படித்து அதுவரையும் எனக்கு 2 வருஷம் டச் விட்டு போயிட்டு படிப்புங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எனக்கு ஒரு ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நல்லா படித்தேன். ஆனால் 3 மாதம் இல்லை எனக்கு அந்த எக்ஸாமே அப்போ தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன். எனக்கு அதை எப்படி அட்டன் பண்ணுறது என்னன்னு தெரியல. இருந்தாலும் 153 கொஷின்ஸ் அடித்தேன், 160 வரும் கட் ஆஃப் வந்துச்சு. ஒரு 7 கொஷினில் எனக்கு வந்து அது போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 3 மாதம் படிச்சிருக்கோம், இன்னும் படிக்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. சரி இங்கே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாத சூழ்நிலையினால நான் வந்து கும்பகோணம் பிரான்ச் மாறி போயிட்டேன் அந்த குரூப் 4க்கு அப்புறம். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே இருந்த ஸ்டாஃப் அந்த ரூபிகா அக்கா சதீஷனா இன்னொரு எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் வந்து 2018 லாஸ்ட்ல தான் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வந்துச்சு. அதுலேயும் நான் கிளியர் பண்ணேன் ப்ரீம்ஸு. ஆனால் மெயின்ஸ் எழுதுனா அதை என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ் லெவல் எக்ஸாம் வந்து இந்த குரூப் 4 மட்டும்தான். அந்த குரூப் 4ல அது மாதிரி 175 கொஷின்ஸ் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீலிங்னா தமிழில் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிகேல வந்து ஸ்கோர் ஏற்றி விட்டுடுச்சு. அது மாதிரி சார் வந்து நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, நல்ல ரிவிஷன் கொடுப்பாங்க. அந்த ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அந்த கான்சன்ட்ரேஷனோட நம்ம கவனிக்கிறதுல தான் இருக்குது. இங்கே எனக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதுதான் இது முக்கியமான சிலபஸ். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன, அது என்னென்னலாம் இருக்குது, ஒரு கான்ஸ்டியூஷன் பேசிக் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சால்தான் நம்ம அரசியலமைப்பு எப்படி அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குது பாலிடிக்ஸில், என்ன நடக்குது எல்லாமே நம்ம அது மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு நியூஸ் பார்த்தா கூட எனக்கு அவங்க கொடுத்த பேஸ்னால தான் ஒரு நியூஸ் பார்க்குறோம்னா கூட நம்ம ஓகே இவங்க எப்படி இருக்காங்க ஸ்டேட்டில் எப்படி நடக்குது எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், நம்ம சார் பற்றியும் சொல்லுவேன், அவங்க சொல்லிக் கொடுத்த நாலேஜ் வச்சு அவங்களுக்கு தெரியலன்னா எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன். சார் இங்கே நம்மளை வந்து சார் மோட்டிவேட் பண்ணுறாங்க, வெளியில் இருக்க பிள்ளைங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ முடியும் வரையே முயற்சி பண்ணது முயற்சி கிடையாது, ஒரு செயலை முடிக்கிற வரையும் நீ முயற்சிக்கணும், அதுதான் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் 1 மந்த் தான் சரியாக கிளாஸ் வரதில்லை, நான் வீட்டில் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த முன்னாடிலாம் வந்து இப்போ ஒரு நாள் வீட்டில் இருந்தாலுமே நம்மளை அதுக்கு ஒத்திக்கிட்டே இருக்கும், இன்னும் நீ படிக்கலை படிக்கலை படிக்கலை, இன்னும் நீ அந்த லெவலுக்கு போகலன்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சியை நம்மளை உறுத்தும். ஆனால் ஒரு லெவலுக்கு இப்போ நான் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன், பண்ணதுக்கப்புறம் ஓகே அந்த வீட்டில் அந்த 1 மந்த் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு இருந்தேன். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் சாரை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது, அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு காலையில் ஆரம்பித்து 9 மணிலேருந்து 5 மணி 6 மணி ஆனாலும் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் எங்களுக்காக கற்றுவார். எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க, அது இப்படி இருந்தால் தான் வந்து நாங்கள் படிப்போம், அதனால வந்து அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க. மித்தபடி நம்ம பர்சனலாக பார்த்து பேசினோம்னா நல்லா தான் பேசுவாங்க, அதை நான் பர்சனலாகவே அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம்
வேறு என்ன சொல்லணும்னா, இன்னமும் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த குரூப் ஃபோர் இஷ்யூ வந்தப்போ இப்போ வந்து என்ன இருக்கிறதுலே கஷ்டமான எக்ஸாம் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து சரி நம்ம ஒரு போஸ்டிங் போயிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அது சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து நிறைய அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் பேசலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு. அப்படின்னா எதுவுமே கிடையாது. இங்கே படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சார் எந்த மாதிரி டைப்பு, எப்படி நம்மகிட்ட பழகுவாங்க, எப்படி லெசன் எடுப்பாங்க, எப்படி உயிரை கொடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் அவ்வளோதான். இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி நீ இன்னும் படிக்கலை, உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ அதை நினச்சி படி, நீ நாளைக்கு சம்பாரிச்சு எனக்கு கொடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் மட்டும்தான் வச்சு இருக்க போகிறீங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ்லாம் நல்லா கேட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து லெசன் எடுக்கும்போதும் நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதை விட எனக்கு அட்வைஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஏஜில் வந்து நம்மளுக்கு யாரையும் உட்கார யாரும் உட்கார வச்சு நீ இப்படி இரு அப்படின்னு யாரும் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சார் வந்து எங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணும்போது அதை அப்படியே மண்டையில் தட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அடல்ட் ஏஜுங்கிறதால நம்ம எந்த சைடு வேணாலும் சதறி போகலாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டில் உட்காந்து படித்தா மட்டும்தான் இதை கிளியர் பண்ணவே முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சார் அடிக்கடி எங்கள் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த அட்வைஸை நல்லா வாங்கிப்பேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சார் அந்த மாதிரி கண்டினியூஸாக கிளாஸு டெய்லி ரிவிஷனு அந்த எக்ஸாமுக்கு முத நாள் ஒரு 10 நாள்லேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபுல் டே ரிவிஷனாக தான் இருக்கும். எங்களால் கத்தி எங்களுக்கே எனர்ஜி போயிடும். சார் அங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு கொஸ்டினை 10 தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முத நாள் சாயங்காலம் ரிவிஷன் வச்சுருந்தாங்க. அதுலேருந்தே ஒரு 10-15 கொஸ்டின் ஜிகேல வந்துருந்துச்சு. டக்குன்னு அடிக்க நம்ம உட்காந்து காதில் வாங்குறத டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேக்கல்ட்டின்னு பார்த்தோம்னா சார் ஒருத்தவங்க மட்டும்தான். சார் மட்டும்தான் எந்த சிலபஸாக இருந்தாலும் மேக்ஸுக்கு மட்டும்தான் ஒரு மேம் வருவாங்க. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், சுவாலஜி, பாட்டனி எல்லாமே, ஹிஸ்ட்ரிலாம் செம்மையாக எடுப்பாங்க. அவங்க சொன்ன கதையெல்லாம் இன்னும் என் மெமரியில் அப்படியே இருக்குது. அந்த அதெல்லாம் வந்து இப்போ நியூ புக் மாறினாலும் எங்களுக்கு அந்த கண்டென்ட்டை வச்சு இதில் பிடிக்க முடியுது எங்களால். ஏன்னா இந்த குரூப் ஃபோர்லேயே ஜிகே வந்து நிறைய வந்து நியூ புக் தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட் நல்லா தெளிவாக இருந்ததுனால இந்த நியூ புக்கில் கேட்டிருந்தாலும் எங்களால் அடிக்க முடிஞ்சுது. அப்புறம் தமிழெலாம் நிறைய சாங்ஸ்லாம் நிறைய வைப்பார். நான் நல்லா இன்ட்ரெஸ்டோட அந்த சாங்ஸ்லாம் நிறைய படிச்சிருந்தேன். இன்னும் எனக்கு அந்த ஒரிஜினல் லைன்ஸ்லாம் தெரியாது. எனக்கு சார் போட்ட லைன்ஸ் தான் இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியலில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பொன்கூரை நீந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் முதலாம் பராந்தகன் தான் ஆன்சரு. இது வந்து தமிழ்லையும் இருக்குது சோஷியல்லையும் இருக்குது. எங்களுக்கு ரெண்டுமே என்னென்னா முதல்ல பொன்கூரையை பராக்குப்பாரு, அதுதான் ஷார்ட்கட்டு. எனக்கு டக்குன்னு அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஷார்ட்கட் தான் மண்டையில் வந்து உதிச்சுது. அது மாதிரி நிறைய ஜிகே கொஸ்டினில் நிறைய எல்லா கொஸ்டினுமே ஷார்ட்கட் பேஸில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோதே எப்படி படிக்கிறது அப்படின்னு இருந்தாலும் அந்த ஷார்ட்கட் வந்து நச்சுன்னு வந்து மண்டையில் குட்டும். நம்ம வந்து ஆப்ஷன் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி நான் ஜிகேலேயே வந்து 85 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். 15 மிஸ்டேக் மட்டும்தான். எனக்கு தமிழில் வந்து 10 மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது என்னோட இதுதான். அது வந்து என்னன்னு தெரில எனக்கு. ஏன்னா அது ரொம்ப மக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படித்தேன். சார் ஷார்ட்கட்டு சாங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படித்ததுனால தான் அந்த 90 நல்லா அடிக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த நியூ புக்கு ஓல்டு புக் கன்ஃபியூஷனால எல்லாருமே அந்த நியூ புக் சைடு நிறைய படிச்சுட்டு இருந்தோம். ஓல்டு புக் வந்து கொஞ்சம் பழசு படித்ததாக இருந்துச்சு. அதனால என்ன எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி நல்லா தமிழில் வந்து நிறைய பேர் 90-95+ வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு 5 மார்க் கூடியிருந்தால் கூட இன்னும் 180 எடுத்துருக்கும். இன்னும் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு நேட்டிவ்ல தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஜூனியர் ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேன். அதிலே இருந்துட்டு இன்னும் ப்ரொமோஷனில் போயிடலாம் அப்படின்ட்டு அந்த போஸ்டிங் எடுத்தேன். நேட்டிவே எனக்கு திருவாரூர் தான். அதனால் திருவாரூர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 2018 குரூப் ஃபோர்லேருந்து அந்த 153 அடித்தோம். அதில் ஒரு 7 கொஸ்டின் எனக்கு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்க அப்படிங்கிறத நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அடுத்து எனக்கு அடுத்த எக்ஸாம் வந்து குரூப் 2 தான். அதில் பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன். பட் ஆனால் எனக்கு இந்த இதில் ரிசல்ட் வரல. அடுத்து வந்து நான் ஃபாரஸ்ட் கார்டும் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ஃபைனல் ரவுண்ட் வரலும் போயிருந்தேன். ஆனால் அதுக்கு நான் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன், அது போகலை. இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர் கூட கிளியர் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு குரூப் 4 வந்ததுனால நான் அந்த போஸ்டிங் எடுக்கலை. இப்போ குரூப் 4 வந்ததுனால அந்த போஸ்டிங் எடுத்துட்டேன். இப்போ நான் அங்கே கவுன்சிலிங் ரூம்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே இன்ஸ்டாஸாக தான் இருப்பாங்க. இருந்தபோது அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கே கவுன்சிலிங் ஹாலுக்கு போகும்போது தான் எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது எதுனே எனக்கு எதுவுமே எனக்கு டிஎன்டிஸ்னாலும் என்னன்னு தெரியாதுங்க. இப்போ 2 வருஷம் மட்டும்தான் நான் இதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணி படித்ததுனால தான் அந்த ஃபுல்லாக எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அங்கே போய் எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு தெரியல. இருந்தாலும் சார் சொன்ன அந்த
பேசிக் நாலேஜ் வச்சு ஓகே ரெவன்யூ எடுத்தா நீங்க மேல மேல கரெக்டா வரணும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து அது எல்லாரும் மக்கள்கிட்ட சகஜமா பழகிற ஒரு ஃபீல்டா இருக்கும். ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் ரெவன்யூ எடுத்துட்டேன், எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைச்சிச்சு, அதில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து சாருக்கு இப்போ கவுன்சிலிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்து ஸ்வீட் கொடுக்கும் போது அந்த கிளாப்ஸ் எல்லாம் கேட்டோன்னே என் கண்ணெலாம் அப்படியே கலங்கிடுச்சு. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாராலுமே அந்த அந்த போஸ்டிங் வந்து அங்கே நிற்கும் போது தான் அதை ஃபீல் பண்ணவே முடியும். அந்த கிளாப்ஸ் அர்த்தம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் 2 வருஷம் உழைச்சதே. இப்போ அங்கே வந்து சொல்லும் போது திவ்யா இந்த யூஃபோவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம். எனக்கு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறோம் அந்த சந்தோஷத்தை விட இந்த சாட்டை வந்து நின்னோம் இவ்வளோ பிள்ளைங்க முன்னாடி நம்ம கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் நல்லா இருக்கு. இங்கே இங்கே படிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 90% வந்து நம்ம வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து புவர் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. நம்ம படித்து ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம ஃபேமிலியே நம்ம பேக் போனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே வருது. அது மாதிரி மோஸ்ட்லி எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் அந்த கண்டினியூட்டி விடாமல் நம்ம வேறு எந்த ஃபீல்டுக்கும் போகக்கூடாது, இதே ஃபீல்டெலாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த அட்வைஸ் கேட்டு தான் நம்ம வேறு எதுக்குமே செதறாமல் இதுலேயே நம்ம போனால் இதில் தான் போகணும், வேறு எதுலேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப ஷுவராக இருந்தேன். அது மாதிரி போயிட்டேன். இது மாதிரி என்ன இந்த மாதிரி எத்தனையோ பேர் 15,000 மேலே வந்து சார் வந்து போஸ்டிங் வாங்கி அவங்க கோச்சிங்னால போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னாலே அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், அவங்க பேக்ரவுண்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் மேலே போகும் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இங்கே நிறைய பேர் ஒரு 15,000 மேலேயே தெரியாதவங்க நீங்கள் எவ்வளோதோ பேர் வாங்கியிருப்பாங்க. ஒரு லெவலுக்கு நான் போயிட்டேன். இனிமேல் அடுத்து குரூப் 1 எக்ஸாம் April 5 வருது, அதுலேயும் எழுதி நான் நல்ல போஸ்டிங் எடுக்கணும்னு சார் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக நான் குரூப் 1 பாஸ் பண்ணிவிட்டு இதே இடத்துக்கு வருவேன். இந்த என்ன மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாதிப்பு வர முடிஞ்சிருக்கலாம் வர முடியாமல் இருக்கலாம், எல்லாருமே நல்ல போஸ்டிங் போனாலும் சப்போஸ் இங்கே வர முடியலனாலும் சார் நினச்சிட்டு தான் இருப்பாங்க. என்றைக்குமே வந்து சாரை யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் அவங்க கொடுத்த கோச்சிங்னால தான் நாங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய பெருமையெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்குனா சார் தான் முக்கிய காரணமே. ஸோ அவங்க சார் என்ஆர்ஐயோட நிறுவனர் திரு விஜயாலயன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு வந்து படித்து எழுதி பாஸ் ஆகிருக்குது. அதனால் வந்து எல்லாருக்கும் சாருக்கு வந்து சார் ரொம்ப நல்லா பாடம் நடத்துனாங்க. சார் வந்து கண்டிஷனாக இருப்பாங்க, கண்டிஷனாக இருந்தால் நம்ம நலத்துக்கு தானே தவிர அவங்க நலத்துக்கு கிடையாது. வந்து என் பொண்ணு நல்லா இங்கேருந்து தான் படித்ததுனால தான் என் பொண்ணு வேலைக்கு போச்சு. நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம் தான், அண்ணனுக்கு சம்பாதிச்சு சாப்பிட்ற குடும்பம் தான். இருந்தாலும் இந்த சார்னால தான் இவருக்கு நல்ல வழியை காட்டியிருக்கு, ஆண்டவர் நல்ல வழியை காட்டியிருக்காங்க. என் பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த இதுதான் சர்டிஃபிகேட் வாங்கி வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா என் கண்ணே வந்துருச்சு. எனக்கு ஆனந்த கடினா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் பொண்ணுக்காக. ஏன்னா என் பொண்ணுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்ல வழி கிடச்சிருச்சு, ஆண்டவர் நல்ல வழி கொடுத்துட்டாங்க, சாரும் நல்ல வழியை காட்டினாங்க. எங்களுக்கு வந்து சார் தான் எல்லாமே, எங்களுக்கு சார் தான் எங்களுக்கு கடவுளே சார் தான் வந்து அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்ன நான் பார்த்துக்கிட்டதோட எங்கள் சார் தான் நல்லா பிள்ளைய என் பிள்ளைய நல்லா பார்த்துருந்தாங்க, நல்லா புத்திமதி சொன்னாங்க, நல்லா கண்டிஷனாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து படிக்கிறவங்கெல்லாம் இதே மாதிரி இருந்து படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வெளியில் போய் நல்ல பேரோட சாருக்கு நல்ல பேரோட வெளியில் போங்க. அதுதான் வந்து எந்த உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை, சாருக்கும் பெருமை, எல்லாரோடையும் சாருக்கு தான் ரொம்ப பெருமை. வந்து நம்ம பெற்றவங்களோட சாருக்கு தான் பெருமை. அவங்க தான் ரொம்ப கண்டிஷனாக வச்சுருந்தாங்க, ரொம்ப கண்ட்ரோலாகவும் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே வந்துட்டாக்கா வேலையோடு தான் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு உண்டு. அது மாதிரி என் பொண்ணு அது மாதிரி வேலையோடு தான் வெளியில் வந்துச்சு. அது மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டதுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். எனக்கு வேற அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. நான் தான் இது நான் தான் போனேன், நான் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு காரணமே சார் தான். இப்போ கவுன்சிலிங் ஆர்டர் வாங்கிட்டு வெளில வரும்போது நானும் எங்கள் அம்மாவுமே சென்னை போயிருந்தோம். அப்போ அங்கே போயிட்டு எங்கள் உள்ளேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வெளில வரப்ப வந்து எனக்கு அந்த வாங்குறப்ப வந்து சந்தோஷத்தை யார்கிட்ட பகிர்ந்துருக்க உள்ளே எனக்கு யாருமே தெரியல. வெளில வந்தோடனே எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட கொடுத்தது நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அந்த மொமெண்ட்டு. அதை தாண்டி இப்போ சாட்டை வந்து காட்டும்பொழுது எனக்கு அதை விட இன்னும் 10 மடங்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்ஆர்ஐயோட நிறுவனர் திரு விஜயாலயன் சார் அவர்கள் தான். நாங்கள் வந்து எங்கள் உயிர் இருக்கிறவர்களும் நாங்கள் சாரை மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி சார் வந்து எங்களுடைய சார்பாகவும் இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க சார்பாகவும் சார் அவர்களுக்கு பெரிய நன்றி.